ஆந்திர மாநிலம் சித்தூர் அரசு மருத்துவமனையிலிருந்து அதிகாலை நேரம் பச்சளம் குழந்தை ஒன்றை கட்டை பையில் வைத்து மூன்று பெண்கள் கடத்தி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி, அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலாஜி, இந்த சிசிடிவி காட்சிகள் தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சரிதா. சித்தூர் அரசு மருத்துவமனையில் பிறந்த ஐந்து நாளையான குழந்தை கடத்தி சென்ற சம்பவம் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்த மங்கசமுத்திரத்தை சேர்ந்த சபீனா என்ற பெண் கடந்த 13ஆம் தேதி அரசு மருத்துவமனையில் பிரசவத்துக்காக சேர்ந்துள்ளார். இந்த பிரசவத்துக்காக 19ஆம் தேதி அவருக்கு குழந்தை பிறந்துள்ளது. இவர் குழந்தையானது மிகவும் எடை குறைவாய் உள்ளதால் ICU வார்டில் வைத்து இன்குலேட்டரில் வைத்து அவர்களை சிகிச்சை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அவங்க அந்த தாயிடம் வந்து அவர் உறவினர் வந்து பால் கொடுப்பதாக எடுத்து வந்து அந்த தாய்க்கு கொடுத்துள்ளார். இப்போ அந்த அப்போது அந்த தாய் வந்து கழிப்பறைக்கு சென்ற போது இந்த குழந்தையை தட்டி சென்றதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த தகவலின் மேல் அரசு சார்பில் அரசு மருத்துவமனை சார்பில் வந்து காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டு இந்த குழந்தையை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் முக்கியமாக சிசிடிவி காட்சிகள் மூலம் இவரை தேடி பணிகள் வந்தது. இதில் வந்து முக்கியமாக மூன்று பெண்கள் ஒரு கட்டைப்பையில் எடுத்து சென்ற காட்சிகள் வெளியாகி உள்ளது. இதில் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.